ஐஸ் வெல்கம் பேக் டு முத்துவா ஃபோக்கஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிஃப்ட் ஷாப் தான் பார்க்க போகிறோம். இந்த கிஃப்ட் ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உடுமல்பேட்டில் இருக்குது. திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் உடுமல்பேட்டில் இருக்குது. மார்க்கெட்டு பக்கத்தில், மார்க்கெட்டுக்கு பின்னாடி. இந்த கிஃப்ட் ஷாப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் 1 கிஃப்ட். இந்த ஷாப் பேர். உள்ளே நிறைய வெரைட்டியான பொருள் இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் பார்த்தேன், வாங்க. நம்ம இன்னைக்கு இவர் தான் ஓனர், பக்கத்தில் இருக்கிறவர். ஹாய் கைஸ், வெல்கம் டு கிளாஸ் 1 கிஃப்ட்ஸ். நம்ம வந்து உடுமல்பேட்டில் கிளாஸ் 1 கிஃப்ட்ஸுங்கிற ஷாப் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. லெட்ஸ் கோ இன்சைட், போகலாங்க. இவர் வந்து இவரோட கடை வந்து கீழே கொடுக்குறேன். தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி இருக்குது, முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ராமண்ணா சொல்லுங்கள், இந்த கடைக்கு எப்படி வழியில் வரும்? ஆக்சுவலாக ப்ரோ, இப்போது உடுமல்பேட்டில் பஸ் ஸ்டாண்டு டு ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் டெட்டுன்னு வந்தீங்கன்னா ஓம்சக்தி கோயில் இருக்கும். அதுக்கு மேலே தான் நம்ம ஷாப். இப்போ வந்து ஷாப்புக்கு வர ரூட் வந்து கடை வந்து மொட்டை மாடியில் இருக்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். வீட்டிலேருந்து லெஃப்ட் சைடு படி இருக்கும். படிக்கு வந்தோடனே மேலே இப்போ நம்ம நிற்கிற ஸ்பாட் தான் மேலே வந்திருக்கோம். நம்ம அங்கேருந்து உள்ளே போய் நம்ம கலெக்ஷன்ஸ் பண்ணலாம். முன்னாடியே வந்து யாராச்சும் கிட்ட கேட்டாங்கன்னா உங்களோட கிஃப்ட் ஷாப் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் கூகுளில் கிளாஸ் 1 கிஃப்ட் ஷாப்னு போட்டாலே நம்ம ஷாப் தான் ஃபர்ஸ்ட்டு எப்போவுமே நிற்கிறது. பார்த்தீங்கன்னா உடுமலையிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 அவ்வளோ வெரைட்டி இருக்குமாமா, எங்கேயுமே கிடைக்காத பொருளாக இருக்குமாமா. கைஸ் வாங்க, அந்த பொருளை எப்படி இருக்குது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். கைஸ் இதுக்குள்ளே தான் கிஃப்ட் எல்லாம் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் பாருங்க, அப்படியே ஒரு சுழலாட்ட வருது. அப்படியே அதுக்கடுத்து மறுக்கா கலைஞ்சிருது, மறுக்கா சுழலாட்ட வருது பாருங்க. கைஸ் பாருங்க, இது வந்து என்னடா சும்மா தண்ணி தான் உள்ள இருக்குன்னு பாப்பீங்க. இது அப்படியே ஆன் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் பாருங்க. உள்ள வந்து ஒரு மோட்டார் மூலியமா வந்து எப்படி சுறா காத்தடிச்சா சொல்லுவீங்களா எல்லாரும், சுறா காத்தடிச்சா பாடுறோம் சூப்பரா வருது. அது மாதிரி தான் உள்ள ஜாயிண்ட் ஆகும் பாருங்க. அப்படியே வருதா, ஏ அழகாக வருது பாருங்க. இது மறுக்க கொஞ்ச நேரம் இந்த மோட்ரு கீழே ஆஃப் ஆயிடுச்சுன்னா மறுக்காவும் கலைஞ்சிரும். மறுக்காவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கழிச்சு மறுக்காவும் ஆன் ஆகும். அப்போ இதே மாதிரி வரும் பாருங்க, மறுக்கா கலைஞ்சிரும் பாருங்க. பார்த்தீங்களா, மறுக்கா மோட்ரு ஆன் ஆகும் பாருங்க. பாருங்க மறுக்க ஆன் ஆயிடுச்சு மோட்டர் பாருங்க, மறுக்கா வருது. ஓகேண்ணா, ஓகே சூப்பராக இருக்குது, பார்த்தாலே தெரியும். ஆனால் இதோட ரேட் என்னன்னா, இது இதுலேயே நிறையா வெரைட்டி இருக்கா? இதில் வந்து 2 மாடல் இருக்குது, சின்ன சைஸ் ஒன்று பெரிய சைஸ் ஒன்று. ஒரு சின்னதுலேயும் இருக்குது, பெருசுலேயும் இருக்குது. பெருசுலேயும் இருக்குது. ஸோ இதோட ரேட் வந்து 900 வரும், பெருசு வந்து 600 வரும். ஓகேண்ணா, ஓகேண்ணா, இது சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம பின்னாடி பேட்டரி போட்டுக்கலாம், ப்ளஸ் வந்து அடாப்டர் மூலமா சார்ஜும் பண்ணிக்கலாமாமா. இதில் வந்து பேட்டரி போட்டுக்கலாமாமா, ப்ளஸ் சார்ஜரும் போட்டுக்கலாமாமா. அதான் இதில் சூப்பரான இது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே வந்து வீட்டில் வந்து அழகுக்கு இப்படி தொங்க விட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள லைட் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர்ல சேஞ்சில ஒரே இதுதான். இதுலயே வெரைட்டி இருக்குண்ணா, நிறைய நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இது வந்து ரேட், இது வந்து ரேட் பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? இது வந்து 400 குள்ள தான் வரும். இது வந்து 400 குள்ள தான் வருமா? ஆனா சூப்பரா இருக்குது. அடுத்து வேற என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த இது பார்க்கலாம். இந்த விளக்கு இது ஒன்றும் இல்லை, அவ்வளோக்கா இது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் வந்து சாமி படத்துக்கு முன்னாடி வைக்கலாம், இது நல்லா இருக்கும். அதுக்கடுத்து வேற பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெசேஜ் பாட்டில். உள்ளே வந்து நம்மளோட பேர், உங்களுக்கு பிடிச்சவங்க பேர், உங்கள் பேர் எழுதி உள்ளே போட்டுக்கலாம் பாருங்கள். லைட்டு லைட்டு வந்து நம்ம ஷேக் பண்ணும்போது ஆடுமா ப்ரோ? ஆமாம் பாருங்கள், ஷேக் பண்ணும்போது. இதில் வந்து நம்ம உங்களுக்கு பிடிச்சவங்க பேர், உங்கள் பேர் எழுதி உள்ளே போட்டுக்கலாமாம்மா. அதுக்கடுத்து ஹார்டின், இதில் வந்து லைட் எரியுமாமா ப்ரோ? ப்ரோ இது ரேட் என்ன ப்ரோ வருது? இது 300 தான் ப்ரோ. ஒன் டைம் வந்து இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், ரேட்டு கம்மியாக தான் இருக்கும், ஆனால் வெரைட்டி அதிகமாக இருக்குது.
ப்ரோ இது வந்து சும்மா அழகுக்கு வச்சுக்கலாம் முன்னாடி. ஆமாம், வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் பண்ணுறதுக்கு, லவர்ஸ் கிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ப்ரோ இது வந்து பார்த்துருப்பீங்க காருக்கு முன்னாடி, என்னடா ரெண்டுமே ஒட்டல, அது எப்படிடா சுற்றுதுன்னு நினைப்பீங்க. இது வந்து ரெண்டும் அட்லீஸ்ட் இது ரெண்டும் ஒட்டி இருக்குது, உங்களுக்கு சுத்தம் போது வந்து ஒட்டாத மாதிரி காட்டும். இது எப்படி சுற்றுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து சோலார் இருக்குங்க நடுவில், உங்களுக்கு பார்த்தா தெரியுமா இல்லையான்னு தெரில, ஆனால் எனக்கு தெரியுது உள்ளே சோலார் இருக்குது. அது மூலிமா உங்களுக்கு வெயில் வைக்கும் போது அதே ரொட்டேட் ஆகும், பாருங்கள் அழகாகுது பார்த்தீங்களா. அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு, பர்த்டேக்கு இது வந்து இது பண்ணுவோம், பர்த்டேக்கு வந்து இது கொடுக்கலாம் பாருங்கள், ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருக்குது. உங்களுக்கு ஒரு கிஃப்டாகவும் கொண்டு பண்ணலாம். ப்ரோ உங்கள்கிட்ட வந்து பொருள் வாங்கினோம்னா கிஃப்ட்டு பேக்கிங்லாம் ஃப்ரீயா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, நம்மக்கிட்ட வந்து கிஃப்ட்டும் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது, ப்ளஸ் பேக்கிங்கும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேக்கிங், ஒரு 10 விதமான பேக்கிங்ஸ் பண்ணிக்கிறோம். ஓ, பேக்கிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காமா? ஸோ அண்ட் பேக்கிங் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், நிறையா வெரைட்டிஸ் இருக்கும். மற்றவங்க தான் பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து கிஃப்ட் ரேப்பருக்கு பேப்பர் தனியாக இருக்குது. கிஃப்ட் ரேப்பிங் நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும், அதெல்லாம் ஃப்ரீ தான், ரேட் காஸ்ட் இல்லை. கோயம்புத்தூரில் கிடைக்காது வந்து இங்கே உடுமலையில் கிடைக்குது, அவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கடை வந்து பார்க்கறக்கு பெருசாக தான் இருக்குது, ஆனால் கீழேயே ஸ்டாக் வச்சுருக்காங்க. இதான் முக்கியமான, இங்கே தான் வந்து வாங்குவாங்க, கீழே ஸ்டாக் வச்சுருக்காங்க. நீங்கள் என்னென்ன விதமான கேட்குறீங்களோ அத்தனையும் இருக்குது பாருங்கள். இதுக்கடுத்து இந்த ஹாட்டின் இது லவர்ஸ் டேக்கெலாம் கொடுக்கலாம் இது பாருங்க, இது சூப்பராக இருக்குது ப்ரோ. இது ரேட் எவ்வளோ ப்ரோ வருது? இது 200 தான் ப்ரோ. ஓ, 200 ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இது வந்து பார்த்துருப்பீங்க, என்ன இதுக்குள்ளே என்னடா ரெட் கலராட்ட தண்ணி இருக்குன்னு பார்ப்பீங்க. இப்போ உங்கள் கேமரா மேலே ஊற்ற போகிறேன் பார்த்தீங்களா, வரல. இதுதான் இதோட மேஜிக்கு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் ஆனால் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு கவர் ஆகிருது மேலே, இதுக்குள்ளே தான் தண்ணி இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கட்டையில் இது வச்சு நம்ம ஏமாற்றலாம். இப்போ தண்ணி உள்ளே இருக்குன்னா இப்படி ஊற்ற வரும்போது வந்து தண்ணி வந்து இதாகாது, வெளியே வராது. இதை வந்து உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட உண்மையாக மேஜிக் பண்ணுற மாதிரி பண்ணி காமிச்சிங்கன்னா அவன் நானும் ஒரு தடவை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி ஊற்றினீங்கன்னா உண்மையாக ஊற்றிடுல. இது அதோடய மேஜிக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது நிறையா வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், யூடியூப்லேயே அதிகமாக பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இங்கே இருக்குது, இந்த கடையில் இருக்குது, இந்த கடையோட விசிட்டிங் கார்டு இதுதான். நான் உங்களுக்கு கீழே வந்து சொல்கிறேன், உங்களுக்கு நம்பர் இதெல்லாம் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் முக்கியமாக டெலிவரி இருக்காமா, நீங்கள் உங்கள் அட்ரஸ் இதெல்லாம் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க வந்து பேக்கிங் பண்ணி கொரியர் அனுப்பிச்சி விட்ருங்க. உடுமலைப்பேட்டையில் இந்த ப்ரோவே வந்து வீடு சொன்னீங்கன்னா இந்த ப்ரோவே வந்து போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்களாமா? இந்த கடையில் அதான் ஒன்று இது. இவங்க வந்து ஹோல்ஸ் வந்து எது வரைக்கும் நான் பண்ணுவீங்க இந்தியாவுக்கு? உடுமல்பேட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணிக்கலாம், நானே கொண்டு போய் கொடுக்குறேன். ப்ளஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் நான் டெலிவரி கொரியர் சார்ஜஸ்ஸாக, கொரியர் சார்ஜஸோட சேர்த்து நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம். ஓ, கொரியர் சார்ஜஸோட சேர்த்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து டெலிவரி பண்ணிக்கலாமாம்மா. வாங்க இதுக்கடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கைஸ் பாருங்கள், சூப்பராக சுற்றுது, லைட்டிங் பார்க்குறக்கு உங்களுக்கு வேற லெவலாக இருக்குது. ஆனால் இது ரேட் எவ்வளோண்ணா வருது ப்ரோ? இது ரொம்ப கம்மி தான் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து வெளியிலலாம் வந்து 1000-1200 சேல் பண்ணுறாங்க, நம்ம வந்து ஜஸ்ட் 800 தான் சேல் பண்ணுவோம். 800 தான் பண்ணுறாங்க பாருங்க, சூப்பராக இருக்குது. இதில் இன்னொன்று ஒரு வெரைட்டி இருக்குது, சின்னதும் இருக்குண்ணா? ஆ இல்லை, அதில் வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும், வெரைட்டி டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, ஆனால் வந்து டிசைன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள். அதில் வந்து புள்ளியாக டைமண்ட் கலரில் இருக்குது, இது வந்து நீளமாக டைமண்ட் கலரில் இருக்குது பாருங்கள். இதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அண்ணின் படத்துல ஒருத்தவங்களை நினைச்சிட்டோம்னா அது வரது, நம்ம ஒருத்தவங்க நினைச்சிட்டோம்னா ஏறுனா அது வந்து அவங்களை அந்த பெர்சன்டேஜ் நம்ம நினைக்கிறோம்னு அவங்களுக்கு தெரியும் பாருங்க. நான் ஒருத்தவங்க நினைச்சுக்கிறேன் ஏறுதல் ஏன்னு பார்ப்போம் பாருங்க, ஏறுது அப்படி. ஓகே, இது வந்து நான் ஏற மாட்டேது, ஏன்னா என் கையில் அவ்வளோக்கா ஹீட் இல்லை. ப்ரோ சொல்லுங்கள், இது வந்து எப்படி ஏறுது, எதுனால ஏறுது ப்ரோ? ஆக்சுவலாக வந்து சயின்ஸ் படி பார்த்தா நம்ம கையில் எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம அதை ஹோல்ட் பண்ணுறோமோ அதனால ஏறுது. பட்
நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம லவ்வரை நினச்சி ஹோல்ட் பண்ணால் அது எப்படி ஏறும் அப்படிங்கிறது. ஸோ ஆக்சுவலாக முத்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரை நான் நினச்சி நான் கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் எப்படி ஏறுது நின்று. என்னையும் நினச்சி பாருங்கள். யா ஓ, என்னையும் நினச்சி பண்ணுறாராமா பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ தூரம் ஏறி இருக்குன்னு. ஆக்சுவலாக இன்னும் ஏறும். கான்செப்ட் என்னன்னா என் கையில் ஹீடு பத்தலை, பட் இதுவும் ஒரு நல்ல டெக்னிக்காக லவ்வுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இதில் வந்து முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கிறவங்க மூலிமா ஏறிப்பாங்க, ஒருத்தவங்களை நினைக்கிறோம்னா அது மூலிமா நம்ம உடம்புல ஒரு ஹீட்டு வந்து ப்ரொடியூசன் ஆகும் கையில், அது மூலிமாவும் ஏறும். ஏன் ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கடுத்த வீடியோ வந்து part 2 வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். part 2 பார்க்கலாம்.